ஆதிய துணை அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா. நாம் அதிதி முத்திரை அப்படின்ற கழிவு நீக்க முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். நம்முடைய கட்டை விரல் இருக்கு இல்லையா, அதோட நுனியை நம்முடைய மோதிர விரலோட அடிரேகையில் வச்சு, மோதிர விரலோட அடிரேகையில் இருக்க நடுப்பகுதியில் வச்சு அழுத்தணும் அப்படின்றத பார்த்தோம். இதை செய்கிறதன் மூலமாக என்ன மாதிரியானலாம் எஃபெக்ட் நம்ம உடம்புல வருது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது கழிவு நீக்க முத்திரை செய்வதற்கான அவசியம் என்ன, இந்த காலகட்டத்தில் கழிவு நீக்க முத்திரை எதற்கு செய்யணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஜென்ரலாக நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் நிறையா நம்மளுக்கு போயிட்டே இருக்குது. எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, நம்ம எடுக்கிற அரிசியிலிருந்து கூட அவ்வளோ உரங்கள் வந்து நம்ம உடம்புக்கு வந்து போயிட்டே இருக்குது. அடுத்ததாக உணவு மட்டும் இல்லை, நாம் சாதாரண டெய்லி சாப்பிட்ற அரிசி, அதுக்கப்புறமா நம்ம எடுக்கிற அத்தனை வகையான பிஸ்கட், எந்த பொருட்கள் நம்ம வந்து பேக்கட் ஐட்டம் எது வாங்கினாலும் அதிலிருந்து முழுக்க முழுக்க நம்ம கேன்சரை உருவாக்கக்கூடிய ஆபத்தான எவ்வளவோ விஷயங்களை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துட்ருக்கோம், நாமளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. இது மட்டும் இல்லை, இப்போ அடுத்த நிலை போய் பார்த்திங்கன்னா, காற்று என்ன பண்ணாலும் நம்மளால் சுவாசிக்காமல் இருக்க முடியாது. காற்றுலேயே எக்கச்சக்கமான விஷத்தன்மைகள் கலந்துருச்சு, ஸோ அதை தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக பால் கேட்கவே வேண்டாம், பசும்பால் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுவே முழுக்க முழுக்க டாக்ஸின் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நம்ம தேடி தேடி செலக்ட் பண்ணி போய் எந்த உணவை நம்ம எடுத்துக்கிட்டாலும், இப்போது நம்ம உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய டீடாக்ஸிஃபை ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான பழச்சாறுகளை எடுத்துக்கிட்டாங்க. நம்ம உடலில் உள்ள கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு 10 வகையான பழச்சாறுகள், அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுலேயே எக்கச்சக்கமான தேவையில்லாத கெமிக்கல்ஸ் இருக்கதை கண்டுபிடிச்சாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி இருக்க ஆய்வில் தாய்ப்பால் தான் ரொம்ப தூய்மையானது அப்படின்னாங்க. இன்றைக்கி தாய்ப்பாலில் எடுத்து பார்க்குற ஆய்வில் தாய்ப்பால் முழுக்க முழுக்க விஷங்கள் கலந்துருச்சு. அப்போது கிட்டத்தட்ட சின்ன பச்சை குழந்தையிலேருந்து பெரியவங்க வர விஷத்தை குடித்து, விஷத்தை சாப்பிட்டு, விஷத்தை சுவாசித்து தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இதுக்காக தான் முன்னாடி காலத்திலே சித்தர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கிறது, நிறைய மெத்தட்ஸ் வச்சுருந்தாங்க. நம்முடைய தலையில் உள்ள கபநீரை வளலை கலட்டுறதுன்னு ஒரு முறை மூலமாக வாஷ் அவுட் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி நம்ம குடலை வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் சுத்தம் பண்ணணும் அப்படின்றத எடுத்து வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு பகுதி குடலில் வந்து கழிவுகள் சேர்ந்திருந்தது அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணலாம். ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் கழிவுகள் இருந்ததுன்னா அதை சரி பண்ணலாம். தலையிலேருந்து கால் வர முழுக்க முழுக்க கழிவுகளாலேயே நம்ம கழிவுகளையே உண்டு, கழிவுகளையே ஸ்டோர் ஆகும்போது என்ன செய்ய முடியும், பெயர் தெரியாத புது புது விதமான வியாதிகள், ஹெரிடிட்டி, பாரம்பரியத்தில் குழந்தைகள் பிறக்கும் போதே எத்தனையோ விதமான ஜெனிட்டிக் கோளாறுகள், அது மட்டும் இல்லை மிக அதிகப்படியாக கேன்சரோட பரவுதல் வேகம், கேன்சர் வந்து அவ்வளோ பேர் அக்வர் ஆகிட்ருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம உண்ற உணவு, நம்ம சுவாசிக்கிற காற்று, நம்ம குடிக்கிற தண்ணீர்லேருந்து எல்லாத்துலேயுமே விஷம் கலந்துருச்சு. அப்போது இது ஒன்றொன்னையும் நம்மளால் சரி பண்ண முடியுமா, இது ஒன்றொன்னையும் எப்படி வெளியேற்ற முடியும், அதற்கு மிக மிக சிறப்பான தீர்வாக அமையக்கூடியதான் இந்த அதிதி முத்திரைன்ற கழிவு நீக்க முத்திரை. நாம் தெரிஞ்சே சில விஷப்பொருள்களையும் உள்ளே எடுத்துக்கிறோம், அது காஃபியாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், அல்லது ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்க்ஸாக இருக்கலாம். அறிந்தே எத்தனையோ கழிவுகளை உள்ளே செலுத்திருக்கோம், அறிந்தே விஷங்களை வந்து உள்ளே செலுத்திகிட்ருக்கோம். அப்போது அறிந்து அறியாமல் நம்ம உடம்புக்கு உள்ள போகிற அவ்வளோ விஷத்தையும் நம்ம உடம்பு டைஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு கட்டத்தில் தோற்று போய் தான் பெயர் தெரியாத புது புது வியாதிகளோடு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரே அருமையான தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழிவு நீக்க முத்திரை. ஏன்னா நம்ம நேற்றே பார்த்தோம், இந்த கழிவு நீக்க முத்திரை செய்யும்போது எதது வழியான கழிவுகள் வெளியாகுது, நாக்கு வழியாக கழிவுகள் வெளியாகுது. அதே மாதிரி கழிவு நீக்க முத்திரை யார் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு பால் ஊற்றுற தாய்மார்கள் மட்டும் செய்யக்கூடாது. ஏன்னா கழிவுகள் உடம்பில் எந்த பகுதியெல்லாம் முடியுமோ அதை வழியெல்லாம் வாஷ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது பால் ஊட்டும் தாய்மார்கள் செய்யும்போது குழந்தைக்கு வந்து அந்த கழிவுகள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கழிவு நீக்க முத்திரை செய்யும் போது முறையாக அப்பப்போ வாய் குப்பிளிச்சு துப்பணும், நம்ம எச்சில நம்மளே விழுங்கக்கூடாது.
ஏன்னா அவ்வளோ கழிவுகள் அது வழியாக வெளியே வர தொடங்கும். உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும், நாக்களை சுவை மாறி மாறி தெரியும். ஒரு நாள் அயன் டேஸ்ட்டு தெரியும், ஒரு நாள் நீங்கள் எப்போவோ குடித்த டானிக்கோட டேஸ்ட்டெல்லாம் நாக்கில் வரும், எப்பப்போவோ எடுத்த மருந்துகளோட சுவையெல்லாம் நாக்கில் வர தொடங்கும். அப்போ நாம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னென்ன செஞ்சால் என்னென்ன மாற்றம் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அந்த கழிவு நீக்க முத்திரை ஒரு நாளைக்கு 10 நிமிடத்துலேருந்து 20 நிமிடம் வரை காலை இரவு செய்ய போகிறோம். எந்த முத்திரையை ஆரம்பிக்க முன்னாடி இந்த முத்திரை முதல் முத்திரையாக நம்ம செய்ய போகிறோம். இப்போது நாவில் சுவை மாறி மாறி தெரியுது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாய் கொப்பளித்து துப்பணும் அடிக்கடி. அதே மாதிரி பகல் பொழுதில் நார்மலாக இருக்கும்போது நல்ல நிறைய தண்ணீர், வாட்டர் கண்டென்ட் உடம்புக்கு வந்து அதிகமாக கொடுக்கணும், நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும். அப்படின்னா தான் கழிவுகள் வந்து கொஞ்சம் ஈஸியாக உடம்பு விட்டு வாஷ் அவுட் பண்ணுறது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அது மாதிரி கழிவு நீக்க முத்திரை செய்கிற காலகட்டங்களில் ரொம்ப ஹெவியான உணவுகள், அசைவ உணவுகளோ அல்லது ரொம்ப கடினமான செரிக்க முடியாத உணவுகளோ எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததா, கழிவு வந்து மோஷன் வழியாக போனது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகும். கழிவு நீக்க முத்திரை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேட்க தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை பார்க்கும். அப்போது ஒருத்தவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகுது கழிவு நீக்க முத்திரை செய்யுது அப்படின்னா, அவங்க நார்மலாக தண்ணியில் லெமன் பிழிஞ்சு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு லெமன் ஜூஸ் ஒரு 2-3 முறை குடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த லூஸ் மோஷன் அப்படியே கண்ட்ரோல் ஆயிரும், எந்த விதமான மருந்துகள் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி கழிவு நீக்க முத்திரை செய்யும்போது ஸ்கின்ல ஏதாவது அரிப்பு, ரேஷஸ், கொப்புளம் வந்தது அப்படின்னா, சாதாரணமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் அந்த ரேஷஸ் வந்து குறைய ஆரம்பிச்சு. அடுத்ததா, கழிவு நீக்க முத்திரை செய்யும்போது உங்களுக்கு காய்ச்சல் வர மாதிரி இருந்தது அப்படின்னா, காய்ச்சல் ஒரு சில காய்ச்சலே வரும், இல்லை காய்ச்சல் வர மாதிரி இருக்கும், காய்ச்சல் வர மாதிரி இருந்ததுன்னா முறையான அளவுக்கு ஓய்வு எடுத்துட்டு நிறைய வெந்நீர் மட்டும் குடிச்சிட்டே இருக்கணும். ஒரு சிலருக்கு கழிவு நீக்க முத்திரை செய்து உடம்புல கொப்புளங்களே வந்திருக்கு, அவங்க அது அம்மை கொப்புளமோன்னு பயந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க உடலில் உள்ள கழிவுகள் வந்து அவ்வளோ வேகமாக வெளியாகும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, கழிவு நீக்க முத்திரை செய்து அவங்க உடலில் வந்து கொப்புளங்கள் வர தொடங்குச்சு. கொப்புளங்கள் வர தொடங்கி அவங்க உடலில் உள்ள கடுமையான உஷ்ணமான தேகம், அவங்க கடுமையான ஒரு வெப்ப தேகம், அம்மை போட்ட மாதிரி ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்தாங்க. அவங்க ஏற்கனவே குழந்தை பேருக்காக இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்க, எந்தவித மருந்துகளுமே இல்லாமல் கழிவு நீக்க முத்திரை செய்து முடித்த உடனே அவங்களுக்கு வந்து குழந்தை சாதாரணமாக தங்கிடுச்சு. ஓ, கழிவு நீக்க முத்திரையோட என்னென்ன செய்தால் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நாளை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த முத்திரை செய்து அதிகப்படியாக பலன் அடைச்சவங்க, ஒரு பெண், அடுத்து ஒரு வயோதிகர், இவங்களோட அற்புதமான அனுபவ பதிவை நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.